செல்ஃபி எடுக்கிற முதலமைச்சருடைய போட்டோ வச்சு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வந்து இதை வந்து சொல்றாங்களா இல்லையா, யார் இடத்துல யார் சிலையை வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லை. அந்த ஆர்ச்சில் வந்து ஒரு சிலை வைக்கணும்னு சொன்னால் அது டி.ஆர். சுந்தரம் அவர்களுடைய சிலையை அந்த இடத்துல வைக்கணுன்றது என்னுடைய எண்ணம். வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு அதில் வந்து கலைஞருடைய சிலையை கொண்டு வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இங்கே வந்து பேனா சிலைக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. எல்லா நடிகரும் கூட சிலையை கூட நீங்கள் அங்கே வைக்க முடியலாம் தகுதிதான். கலைத்துறை சார்ந்தவங்க நம்ம கலைஞர் சிலையும் மட்டும் கிடையாது, தன் கதாநாயகம் நடித்த அந்த 150 படத்தில் அங்கே நடித்த அத்தனை பேர் சிலையும் வைக்க முடியுமா? கலைஞர் அவர்களுக்கும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு என்ன ஈர்ப்பு இருக்கு? ஏன்னா முதலமைச்சர் தான் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல முதலமைச்சரே வந்து பேசி ஆகணும்ன்ற அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்கிற ஒரிஜினல் போட்டோ வெளியாயிருக்கும். இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சக்தி. இன்னைக்கு இந்த மாடர்ன் தியேட்டர் விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு பல்வேறு கருத்துக்கள், மாடர்ன் தியேட்டர் பற்றி நிறைய சர்ச்சைகள் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் ஒரு பிரபலம் போயிட்டு இருக்கு. இந்த மாடர்ன் தியேட்டர் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அது என்ன மாடர்ன் தியேட்டர், அது ஒரு தியேட்டர், ஓகே மாடர்னாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வை இருக்கு. நிறைய பேருக்கு அதோட சந்தேகம் இருக்கு. இந்த மாடர்ன் தியேட்டர் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது? அதாவது இது தியேட்டர்னா ஏதோ சினிமா படம் பார்க்குற தியேட்டர் கிடையாது சக்தி. அது நிறைய பேர் மாடர்ன் தியேட்டர்ஸ்னா ஏதோ சினிமா படம் பார்க்குற தியேட்டர்னு நினச்சிருக்கேன். அப்படி இல்லை, அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து இப்போது வெளிநாட்டு கம்பெனியில் வந்து கொலம்பியா பிக்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து சினிமா ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஒரு வந்து சினிமா நிறுவனத்துக்கான பேர் தான் அது. அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் வந்து கேட்டிங்கன்னா இப்போது ஏவிஎம் ஸ்டுடியோன்னு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டுடியோனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டுடியோன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏவிஎம் ஸ்டுடியோன்றது வந்து படம் எடுக்கிற இடம், அது படம் தயாரிக்கிற இடம், படம் எடுக்கிற இடம், அப்படி தான் அந்த ஸ்டுடியோ. அது மாதிரி வாசன் ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோஸ் அப்படின்னும் போது அந்த காலத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்றது வந்து ஒரு தயார் சினிமா படம் தயாரிப்பு நிறுவனம். அது முதல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து டி.ஆர். சுந்தரம் முதலியார்ன்னு சொல்லி பேர். அவர் வந்து இப்போ ஏவிஎம்மில் வந்து மெய்யப்ப செட்டியார் இருக்கிறார் இல்லையா, ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தியேட்டர் சென்டர் உருவாக்குறது டி.ஆர். வந்து டி.ஆர். சுந்தரம் முதலியார்ன்றவர். அவரை வந்து அந்த படத்தை வந்து அந்த தேட்டர் இங்கே சென்னையில் இப்போ அங்கே சேலத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர். ஆமாம் சொல்லிட்டு அது ஏஞ்சல்னு ஒரு கம்பெனி முதல்ல அவர் வச்சுருக்கிறாரு டி.ஆர். சுந்தரம். அந்த வந்து ஒரு 3 படம் வந்து எடுக்கிறாங்க அந்த காலத்தில். 34 வாக்கில் 30களில்னு சொல்ல வச்சுங்களேன், 30 to 34, 35 வந்து ஒரு 3 படம் தயாரிக்கிறாங்க ஏஞ்சல் நிறுவனம்னு சொல்லிட்டு. 1930, 1935, 1934. ஆமாம்மா, நாடு விடுதலை முன்னாடி வந்து சினிமாவில் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஜாம்பவன்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் உதாரணம் தான் இது. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்றதே ஏஞ்சல்னு ஒரு நிறுவனமாக இருந்திருக்குது. அப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியல, பிரிட்டிஷ் பீரியட் தானே, ஏஞ்சல்ன்றதுலாம் அந்த ஆங்கில வார்த்தை தானே, அதனால் அந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க வந்து ஒரு 3 படம் தயாரிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து உருவாக்குறாரு டி.ஆர். சுந்தரம். அது முதல் கட்டமாக என்னென்னா அது வந்து வெளிநாடுகளில் வந்து படங்கள் எப்படி வந்து தயாரிக்கிறாங்களோ அந்த மாதிரியான படங்கள் உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதல் இந்த ஏஞ்சல் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதியோட சரித்திரம், அப்புறம் நல்லத்தங்கால், இந்த மாதிரி புராண படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி துருவம்ன்ற அந்த மாதிரி வந்து இதிகாசங்கள் வந்து புராண படங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசனம் இல்லாத முதல் படங்கள்லாம் பல படங்கள் வந்து அப்போ காலங்கள். ஆமாம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி இருக்கும். ஒரு படம்னு சொல்லலாம், ஆனால் அதில் வந்து காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இசை தனியாக இருக்கும், அது கோர்வையாக வராது, பாடல்கள் தனியா இருக்கும். பெரும் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கத்துல வெறும் பாடல் தான் இருக்குமே. இன்னும் சொல்ல போனா பாடல் முழுவதும் படம் முழுவதும் பாடல்களாக காமிச்சு அது என்ன ஆரம்பிச்சு வசனங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது கோர்வையா இருக்காது, தனித்தனியா பேசுற மாதிரி இருக்கும், இவர் தனியா வசனம் பேசுற மாதிரி இருக்கு, கதாநாயகன் பேசுற மாதிரி இருக்கும், அது அந்த இசையும் கூட வந்து ஒன்றோடு இணையாது. அப்படிதான் இருந்த காலகட்டத்துல அதுக்கு அடுத்த நிலையில வந்து இன்னைக்கு எப்படி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் எக்யூப்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விக்ரம் மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தாரு. எடுக்கிற கேமரா அதான் சொன்னாங்க, அதான் ரோபோட் கேமராலாம் சொல்கிறாங்க இல்லையா, எனக்குண்ணா அந்த மாதிரி இப்போ எப்படி வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் மோகப்பாட் கேமரான்ற மாதிரி வச்சு அப்படி வந்து ட்ரையாங்கிளாக அப்படி காட்டுறது மாதிரி சீன், அந்த மாதிரி வந்து அதான் அதாவது நான் கேட்டேன்னா வந்து ஹாலிவுட்டில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த காலத்துலேயே டி.ஆர். சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் எனக்கு கேட்டேன்னா எல்லாம் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னென்னு கேட்டால் ஜேம்ஸ் பாண்ட் பிக்சர்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு தெரியும் நாட் நாட் 7 வந்து ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் 7 இருந்தார் இல்லையா,
அந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் பாண்ட் கதைகளை கொண்டு வரணுன்றது வந்து இப்போ புராண படங்கள்லேருந்து ஜேம்ஸ் பாண்ட் பிக்சர்ஸ் நம்ம ஏன் இங்கே எடுக்க முடியாதுங்கிறது அப்போ வந்து இருக்கிற வந்து நடிகர்களை வந்து இயக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களை எடுத்தவர் தான். ஆமாம், 150 படங்களை வந்து எடுத்திருக்கிறாங்க மொத்தமாக. அதில் வந்து பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் பிக்சர்ஸ் அவர் எடுக்கும்போது ஜெய்சங்கர் அந்த காலத்தில் இருந்தார் இல்லையா, கதாநாயகனாக இருந்து அதுக்கப்புறம் வில்லனாலாம் மாறினார் இல்லையா, அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் ஜெய்சங்கர்னா அவங்க தமிழ் சினிமாவில் தெரியும். அவரை வச்சு நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி துப்பறியும் படங்கள் ஜேம்ஸ் பாண்ட் பிக்சர்ஸ் வந்து நிறைய படங்களை வந்து இயக்கியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு என்ன. சேலம்ல வந்து அவங்க வந்து அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து இப்ப சர்ச்சைக்குரிய அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து சேலம்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பகுதி ஷூட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு மற்றும் இன்னும் வட மாநிலங்களை கூட அந்த காலத்துல போய் அவங்க வந்து ஷூட் பண்ண படங்கள்லாம் கூட இருக்கு. அது ஒரு வரலாற்றுல வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில மாடர்ன் தியேட்டர்ஸ்னா வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, நிறைய பேருக்கு தெரியல சார், அதாவது இங்கே இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ அப்படின்றாங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்றது இப்போ இந்த சர்ச்சைக்கு பிறகு தான் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து அதுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ்னா இப்போ தான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து சினிமா உலகத்தில் இருக்கும் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த சர்ச்சைக்கு பிறகு தான் மாடர்ன் தியேட்டர்ஸ்னால் என்ன, ஒரு தியேட்டர் இந்த இடமா அது அப்படின்னு கூட பல பேர் கேட்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது வந்து கிட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ எப்படி, வாகினி ஸ்டுடியோ எப்படி, அது மாதிரி வந்து ஜெமினி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டுடியோன்றது வந்து பெரிய பகுதியை கொண்டது. அது இப்போ அந்த பகுதியில் உள்ள வந்து அந்த ஸ்டுடியோ இருந்த இடங்கள்லாம் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் பல அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து விற்பனை செஞ்சு இப்போ அது கூட அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து எங்களே சார் எந்த ஆண்டுலேருந்து அதை தயாரிப்பு, அது வந்து அவங்க அதான் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து கலர் படங்கள் வந்து அவங்க எடுத்தாங்கன்றது பெரிய பதிவு இல்லை. ஆனால் வந்து இப்போ எங்கள் தந்தையார்லாம் வந்து சினிமா அந்த காலகட்டம் இருந்த காலகட்டத்தில் ஒரு துணை நடிகராக இருந்த காலகட்டத்தில் அவங்களாம் நாடகத்தில் பணியாற்றினவங்க தான் எங்கள் தந்தையார்லாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சினிமாவில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அந்த ஒரு டீம் கூட இருந்தாங்க எங்கள் தந்தையார்லாம். பல கதைகள் எங்கள் தந்தையார் சொல்ல மாடர்ன் தியேட்டர்ஸ்னால் அவர் வந்து ரொம்ப பேசுவார் எங்கள் ஃபாதர். ஏன்னா அதில் வந்து அவர் வேலை செஞ்சுருந்தவங்க, எல்லா விதமான வேலைகளும் செஞ்சவங்க, நடிக்க மட்டும் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் மேனாக இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஒர்க்லாம் அந்த காலத்தில் செஞ்சவங்க. பல பேருக்கு வாழ்வழிச்சது அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி 150 படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பல குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அவர் காலத்துக்கு பிறகு அது தொடரலை. இப்போ ஏவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷனாக அவங்களுக்கு இயங்கினாங்க. இப்போ ஏதாவது படம் எடுக்கிறாங்களா, இல்லை. அது மாதிரி கேட்டால் அவருடைய ஜென்ரேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. டிஆர் சுந்தரம் அவருடைய ஜென்ரேஷன்லேயும் முடிஞ்சிச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 150 படம் தயாரிக்கப்பட்ட அந்த நிறுவனம் பல பேருக்கு உணவளித்த ஒரு நிறுவனம், அது வந்து சொல்லணும். நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எங்கள் தந்தையாருக்கு அதில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸோட ஈடுபாடு இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து எனக்கு கூட அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து அது சொல்லி தான் ஆகணும்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸோடு இருந்ததுனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் வரும். அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ, ஆனால் இப்போ வந்து அந்த எங்கள் சிஸ்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா, அதுக்கப்புறம் அடுத்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஆர் விஜயா இருக்கிறாங்களோ அது விஜயா, அந்த மாதிரி வனஜா. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்சங்கர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்ததுனால்தான் மாடர்ன் தியேட்டர்ஸோட ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தான கதாநாயகன் சொல்லலாம். ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஜெய்சங்கர் வச்சு பல படங்கள் வந்து பழைய படங்கள் அவர் தான் போட்டு அது தயாரிப்பு பாருங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் வரும், டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வரும், ஜெய்சங்கர் தான் ஆஸ்தான ஒரு நடிகர். அப்போ அந்த டீம்ல எல்லாம் எங்கள் அப்பா இருந்ததுனாலன்னு கேட்டால் எல்லாருக்கும் நடிகர்கள் பேராக வீட்டில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் நடிகர்கள் பேர் தான். நீங்கள் சொன்னால் எங்கள் அண்ணனுடைய பேர் மனோகரன். நீங்கள் எல்லாரும் நினச்சிப்பீங்க மனோகர்னா மனோகரை படம் பார்த்துட்டு அதை அப்படின்னு நீங்கள் நினச்சி வைங்கள, அது இல்லை. ஆர்எஸ் மனோகர்னு சொல்லி ஒரு நடிகர் இருந்தார். அதில் ஜெய்சங்கர் வந்து கதாநாயகன் வச்சார்னா அவர் வில்லனாக நடிப்பார். அவர் பேர் மனோகரன் பேர் வச்சார் எங்க ஒரு பிரதர். இல்ல மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் ஜெய்சங்கர் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து பேசணும் நான் வந்தது என்னன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கு. அந்த காலத்துல எங்க ஃபாதர் சொன்னதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல இருந்து வந்த பிறகு மாடர்ன் தியேட்டர் பெரிய நடிகரா உருவாக முடியலன்னா அதுக்கு காரணம் கேட்டினா குடும்பத்துல இருக்கிறது, குடும்ப சூழல் தான். முழுக்க முழுக்க வந்து சினிமாவை நாடகத்தை நம்பி இல்லாமல் வெவ்வேறு தொழிலில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேற துறைக்கு வந்துட்டார், ரயில்வே துறைக்கு வந்துட்டார். அது மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடக
காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸில் கொஞ்ச நாள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வேறு ஒரு அரசு துறையில் வந்து பணியாளராக வந்தாச்சு எங்கள் ஃபாதர், ரயில்வேக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து அதில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கே இருந்ததுனால எங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அதில் வந்து அந்த மாடர்ன் தேட்டர்ஸில் உருவாகிற அந்த கதாநாயகிகள் அவங்க பேர் தான் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் வரும். கடைசியாக வந்து வந்து ஜெய்சங்கர்ன்ற என் பேர் வச்சது கூட வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க இதுதான் காரணமே தவிர யாருக்கும் ஜாதகம் பார்த்து எங்கள் தந்தையார் பேர் வைக்கவே கிடையாது எங்கள் குடும்பத்தில். குறிப்பாக சொல்லுங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பெரியாரிஸ்ட் பக்கா பெரியாரிஸ்ட். அதனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதகம்லாம் பார்த்து பேர் வைக்கிறதுனால ரைட் ஓகே இந்த நீ வந்து முதல் பெண்ணா ரைட் காஞ்சனா, ரெண்டாவது பெண்ணா ரெண்டாவது மகனா அவன் மனோகரன், மூணாவது யார் கேஆர் விஜயா ஆ விஜயா அப்படி வரும்போது எனக்கு வந்து கடைசியான ஆறாவது பையன் எனக்கு வந்து ஜெய்சங்கர்னு பேர் வச்சு. அதனால் பல பேருக்கு வந்து அந்த நிறுவனம் மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணவளிச்சிது அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து கேட்டால் அந்த இடத்துல டிஆர் சுந்தரம் இருக்கார் இல்லையா அவருடைய சிலையை வைக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா ஒரு ஒரு 150 படம் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் நடத்தினவர் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு பூர்ண உரிமை இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் சிலை வைக்கணும் அந்த வளாகத்தில் அந்த ஆர்ச்சில் வந்து ஒரு சிலை வைக்கணும்னு சொன்னால் அது டிஆர் சுந்தரம் அவருடைய சிலையை அந்த இடத்துல வைக்கணுன்றது என்னுடைய எண்ணம். இல்லை இன்றைக்கி எத்தனையோ இடங்கள் இருக்குது, எவ்வளவோ முக்கியமான இடங்கள் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி அந்த இடத்துல வைக்கணும் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையை கிளப்புறதுக்கான என்ன முக்கியமான அது அதுதான் சக்தி. அது வந்து எதான் சொல்கிறேனே இவங்களுடைய எண்ணங்கள் இன்னும் திராவிட கட்சிகள் வந்து அவங்களுடைய எண்ணம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ஆட்சி வரும்போதே ஒரு பேச்சு இருந்துச்சு என்ன கேட்டால் இவங்க வந்து பெரும்பகுதி வந்து கேட்டால் இவங்க வந்து ஆக்கிரமிப்பாங்க நிலங்களை ஆக்கிரமிப்பாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்குற மாதிரி இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம்ன்ற ஒரு நிறுவனம் வந்து பல பரவலாக வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு. அது அது காலப்போக்கில் அந்த குற்றச்சாட்டு கூட அப்படியே வந்து தணிஞ்சிருச்சு. அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம்ன்ற அந்த நிறுவனத்துக்கு யார் உரிமையாளர் என்ன ஏதுன்ற ஒரு சர்ச்சையாக போச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அந்த சர்ச்சை ஓஞ்ச பிறகு இப்போ அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற முதலமைச்சருடைய ஃபோட்டோவை வச்சு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வந்து இதை வந்து சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நீங்கள் இல்லைன்றது அமைச்சர் ஏவா வேலு அவர் வந்து அது மாதிரிலாம் எதுவும் நாங்கள் வந்து எந்த விதமானது வந்து சர்ச்சையும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆமாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகளே வந்து வந்து பேசுகிறாங்களா அந்த மாடர்ன் தேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர்களுடைய வாரிசுன்ற அடிப்படையில் எல்லாரும் வெளிப்படையாக வந்து அவங்க வந்து கருத்து சொல்லும் போது அவங்க இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அவங்க வந்து அப்போது ஒரு ஏதோ ஒரு ஒரு முயற்சி நடந்திருக்கு அதை ஆக்கிரமிக்கணுன்ற எண்ணமோ இல்லை அந்த இடத்துல அந்த சிலையை வைக்கணுன்ற எண்ணமே வந்து ஆக்கிரமிப்பு தானே. யார் இடத்துல யார் சிலையை வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லை அந்த இடத்துல வந்து வைக்கணுன்ற அவர் இந்த அரசுக்கு இந்த அரசு வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் அது உண்மையிலேயே அது வந்து கண்டிக்கத்தக்கது அந்த மாதிரி ஒரு நிச்சயமும் அதை வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா எதுக்காக வருந்தத்தக்கதுன்னு கேட்டால் ஒரு 150 படம் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடத்தி அவருடைய சிலையை அங்கே வைக்கணும் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் டிஆர் சுந்தரம் அவருடைய சிலையை அங்கே வைக்கணும் என்னை கேட்டால் அப்படி இல்லாத போது அதுதான் அது அது மாதிரி நடவடிக்கை எடுக்காதது வருந்தத்தக்கது. ஆனால் கண்டிக்கத்தக்கதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு அதில் வந்து கலைஞருடைய சிலையை கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே இங்கே வந்து பேனா சிலைக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு இல்லையா அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு வந்து கலைஞருடைய சிலையை வைக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகரும் கூட சிலையை கூட நீங்கள் அங்கே வைக்க முடியும் வைக்கலாம் தகுதி தான். கலைத்துறை சார்ந்தவங்கும் போது கலைஞர் சிலையும் மட்டும் கிடையாது அதன் கதாநாயகனாக நடிச்ச அந்த 150 படத்தில் இருந்தால் நடிச்சவங்க அத்தனை பேர் சிலையும் வைக்க முடியுமா இல்லை எல்லாருக்கும் இங்கே என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல செல்ஃபி எடுத்திருக்கிறாரு அப்புறமா அந்த இடத்த கேட்டதாக சொல்லப்படுது இன்னைக்கு அந்த இடத்துல உரிமையாளர் வந்து பத்திரிகை சந்திப்பில் சொல்கிறாரு அப்போ கலைஞர் அவர்களுக்கும் அந்த மாடர்ன் தேட்டர்ஸுக்கும் என்ன ஈர்ப்பு இருக்குது என்ன அப்படின்ற இல்லை இல்லை அதுதான் நான் தான் சொல்கிறேன் இதை ஈர்ப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அந்த இடத்த பொறுத்து வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஈர்ப்புன்னு கூட எடுக்காதீங்க அந்த இடம் வளாகம் அப்படி இருக்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலைஞர் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த கலைஞர் சிலை வைக்கணுன்றதுக்கு பின்னணி வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்றது கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க சில சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியரும் வந்து சேர்ந்து கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்கன்னு அந்த நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எதனால் உண்மையிலேயே சிலை வைக்கிறோம் தான் நோக்கமா இல்லை வேறு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குதான்னு நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் சொல்ல பதில் கொடுத்து இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு.
எதுக்காக இதை பேசும் பொருள், திட்டமிட்டு இது வந்து கிளப்பி விடப்படுதா, இது யார் இது பின்னாடி இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி தான் இருக்கலாம் இல்லை எதிர்கட்சி தான் இருக்கா, இதெல்லாம் வெளிப்படையாக தெரியும்னா முதலமைச்சரே இதை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல முதலமைச்சரே வந்து பேசி ஆகணும்ன்றேன். அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு, ஏன்னா இது ஒரு களங்கமாக மாறுது. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து ஒரு செல்ஃபி அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்கிற ஒரிஜினல் போட்டோ வெளியாயிருக்கு. அதை டூப்ளிகேட்னா சொன்னால் மறுத்தாங்களா, இது வரைக்கும் ஆட்சியாளர் மத்தியில் யாரும் மறுக்கவே இல்லை. அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்தது வந்து செல்ஃபி எடுத்ததை இன்னொருத்தர் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் செல்ஃபி எடுக்கிறத இன்னொருத்தர் ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் சில சந்தேகங்கள்லாம் எழுப்புறாரு. அந்த வாரிசு அவர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க அந்த வாரிசு இந்த மாடர்ன் தேட்டர்ஸ் வாரிசு அவங்க என்ன கேட்டோம்னா பல பேர் வந்து போட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு பதில் விளக்கம் தரவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்கிறேன். முதலமைச்சரே இதுக்கு நேரடியாக விளக்கமாக நான் கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு எண்ணம் இல்லைன்றத அவர் வெளிப்படையாக சொல்லலாமே இல்லையா. ஏற்கனவே நம்ம வந்து பல வந்து அவப்பெயர்கள் வந்து இந்த ஆட்சி மேலே அடுத்தடுத்த நிலையில் வரும்போது இப்போ மாவட்ட வாரியாக வந்து இப்போ இந்த சேலம் மாவட்டமே கிட்டத்தட்ட தமிழ்நாடே வந்து ஒரு பார்வை வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் மேலே போயிடுச்சு. இப்போ அந்த சேலம் மாவட்டமே ஒரு அதிர்ந்து போயிருக்கு இல்லையா. இவ்வளோ பெரிய செல்வாக்கு மிகுந்த குடும்பம், புகழ்பெற்ற குடும்பத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த ஆக்கிரமிப்புன்ற அந்த சிலை வைக்கிறன்ற அந்த வகையில் ஆக்கிரமிப்பு கிட்ட போகிறாங்களே, பல நெருக்கடிகள் கொடுக்குறதா சொல்கிறாங்களேன்னு போது அங்கே மக்கள் மத்தியில் விளக்க வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்குது. முதலமைச்சரே பேசுகிறோம். இப்போ ஏவாவையில் அவர்கள் அமைச்சராக வந்து பேசுகிறதோட முதலமைச்சரே வந்து நேரடியாக பேசணுன்றாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற நிறுவனம், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இது முழுக்க முழுக்க. ஏன்னா அவர் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதி பேசலாம் கூட பார்த்தீங்கன்னா டி ஆர் சுந்தரம் முதலியார்ன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு படைத்த மனிதராக அந்த காலத்துல இருந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்கான ஒரு எதிர்ப்பாகவும் ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான்ப்பா செலவு வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லி வந்து ஆக்கிரமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இன்னைக்கு பேசக்கூடியது. கட்சி சார்பாக பேசினாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக பேசினாலும் சரி, இல்லை சாதாரண மக்கள்கிட்ட பேச்சு, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நேரடியாக முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் தரணுன்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.